வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் 106 முகாம்களில் உள்ள 7469 வீடுகளிலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் வீடுகள் கட்டும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் தோட்டநூத்து கிராமத்தில் 17 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நடைபெற்று வரும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பணிகள் விரைவாகவும் திருப்திகரமாகவும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்றும் அவர் கூறினார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று முதல் அனைத்து இடங்களுக்கு இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பயணிகள் வசதிக்காக தொலைதூரங்களுக்கு இயக்கப்படும் அரசு விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் இந்த பேருந்து சேவையை பயணிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென மத்திய குழுவினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாய நலத்துறையின் விதைகள் இயக்குநர் எஸ் ருக்மணி மற்றும் மத்திய நிலத்தடி நீர்வாரிய தொழில்நுட்ப அலுவலர் கே பி சிங் ஆகியோர் ஜல்சக்தி அபியான் திட்டப்பணிகள் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஊரக பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜல்சக்தி அபியான் திட்டப் பணிகளை பார்வையிட்டதோடு துறை சார்ந்த அலுவலர்கள் நீர் சேகரிப்பு பணிகளை முழு ஈடுபாட்டுடன் செயல்படுத்த வேண்டுமென அறிவுறுத்தினர். பின்னர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நீர் சேகரிப்பு குறித்த பலவிதமான போட்டிகளை நடத்திடவும் மத்திய குழுவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இணைய சந்தைகளில் பொருட்கள் எடைப்படுத்தும் முறையை ஒழுங்குமுறைப்படுத்த ஏதுவாக எடை சாதனங்கள் விற்பனையாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு மத்திய அரசு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இணைய சந்தைகளில் பொருட்கள் விற்பனை குறித்தும் அவற்றில் பயன்படுத்தப்படும் எடை சாதனங்கள் குறித்தும் மத்திய அரசுக்கு பல்வேறு தரப்புகளிலிருந்து புகார்கள் எழுந்த நிலையில் நுகர்வோரின் நலனை பாதுகாக்கும் வகையில் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. சட்ட ரீதியிலான அளவியல் சட்டம் 2009 கீழ் எடை மற்றும் அளவீடு இயந்திரங்களின் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் தங்கள் கருவிகளின் மாதிரிக்கு உரிய அங்கீகாரம் உள்ளிட்ட அனுமதிகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மதுரை மத்திய சிறையில் உள்ள கைதிகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாளை முதல் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடந்த 12 முதல் விதவிதமான உருவங்களில் பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5 பேர் நாள் ஒன்றுக்கு 30 முதல் 40 சிலைகளை தயாரித்து வருகின்றனர். இந்த பண்டிகையை ஒட்டி 400 சிலைகளை தயாரித்து விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக மதுரை மத்திய சிறைத்துறை அதிகாரி தெரிவித்தாா்.